வணக்கம், இது அரசியல்பேட்டை 2.0. சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய செய்திகளுக்கு சமூக வலைத்தள மக்கள் அளிக்கக்கூடிய கமெண்ட்டுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில அரசியல் செய்திகளை பேசிட்டு போகலாம். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு நாள், முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு நாளை நாம் இன்னும் ஆண்டுதோறும் இனி வந்து காலந்தோறும் வரலாறு முழுக்க நம்ம வந்து இனிமேல் தொடர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக சொல்லிட்டார். பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் பெற்று கொடுத்தார். அந்த பெயர் பெற்று கொடுத்து தமிழ்நாட்டுக்கு நாள் சுட்டப்பட்ட தேதி தான் ஜூலை 18. பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட நாளான நவம்பர் 1 என்ற அதை வந்து கொண்டாடுறாங்க. நவம்பர் 1 வந்து கர்நாடகா வந்து கர்நாடகாவினுடைய தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன்னா அது வந்து கர்நாடகா வந்து பிரிக்கப்பட்டது, மெட்ராஸ் பிரசிடென்ட்லேருந்து பிரிந்து போன ஒரு நாள். நம்மகிட்டருந்து நம்ம வந்து ஒரு சென்னை மாகாணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 திராவிட பூமின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 சேர்ந்தது தான் வந்து சென்னை மாகாணமாக இருந்தது. இந்த மாகாணத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் கொண்டாடக்கூடிய விஷயத்தை வந்து நாம் எப்படி அந்த வீட்டுக்காரர்கள் கொண்டாட முடியும் அப்படி ஒரு லாஜிக்கான கேள்வி இருக்குதா இல்லையா. இப்போ நம்ம வந்து நம்மை விட்டு யாராவது பிரிஞ்சு போனால் கொண்டாட முடியுமா? அது ஒரு சரியான விஷயமா இருக்குமா? ஆகவே நம்மளுடைய மாநிலத்துக்கு நம்ம பேர் சுட்டிய நாளை தான் வந்து இதை சொல்ல முடியும். நாட்டுக்குள்ளே ஒரு நாடா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. ஆமாடா, அப்படி தாண்டா வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேர் வச்சது. இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அண்ணா வந்து சூட்டினார். தமிழ் பேசக்கூடிய நாடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மாநிலத்துக்கான ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. அப்படியான ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு பேரறிஞர் அண்ணா. அதனால தான் வந்து இந்த ஜூலை 18 தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து ஒரு பல்வேறு செய்திகள் மூலமாக, சமூக வலைத்தள செய்திகள் மூலமாக இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை, இந்த முதன்மையான ஒரு நாளாக கொண்டாடப்பட வேண்டியதை பற்றி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு நாள் நின்று சிலை கட்டும். அண்ணா சொன்னார்ல, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு சட்டமன்றத்தில் அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த குரல் ஒலிக்கும் போதெல்லாம் நாம் யாருக்கும் பணிய மாட்டோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாம் நம்மை நம்புவவர்களுக்கு, நம்மை வந்து நம்மை அன்போடு பழகுபவர்களுக்கு நாம் வந்து சிறப்பாக இருப்போம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வரி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு எப்போதும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாங்கிற ஒரு அமைப்புக்கு தமிழ்நாடு பக்கபலமாக நிற்கிறது. இது எப்போதும் தொடரும். அதே நேரத்தில் எதன் வழியாக ஒரு இந்தியை வந்து காட்டியோ அல்லது அதிகாரத்தை காட்டியோ எதை காட்டியுமே நம்ம வந்து மிரட்ட முடியாது, அடிமையாக்க முடியாது என்பதை அந்த அன்று சட்டமன்றத்தில் ஒழித்த அந்த குரல் சொல்லும். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. அடுத்து ஒரு செய்தி என்றால், நம்மளுடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மீது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை. அமலாக்கத்துறை வந்து பொன்முடி அவர்களுடைய வீட்டுக்கு 7 மணிக்கெல்லாம் உள்ளே புகுந்து அவர் தொடர்பான அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அந்த மாதிரியான வீடுகளுக்கு, அவருடைய விழுப்புரம் வீடு எல்லாவற்றுக்கும் உள்ளே புகுந்து சோதனை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சோதனையின் காரணமாக மதியம் வந்து கிடக்குது. மதியத்துக்கு வந்து 15 பர்கர் ஆர்டர்ஸ் பண்ணி சாப்பிட்டது. இதெல்லாம் செய்திகளை வந்தது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா வந்து ஊடகங்களாக ஒரு செய்தியை கிளப்பி விடுறாங்க, 45 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு. எல்லாமே பொய். பர்கர் சாப்பிட்டது உண்மை. ஏன்னா பர்கர் பார்த்தது வந்து ஆர்டர் பண்ணது எல்லோரும் வந்து லைவாக ஒளிபரப்புனாங்க. தன்னுடைய அரசியல் ரீதியாக எதிரியாக இருக்கக்கூடியவருடைய மாநிலங்களில் அமலாக்கத்துறையை ஒரு எதிரியாக, ஒரு அடியாளாக ஒரு ஒன்றிய அரசு பயன்படுத்தி வருகிறது என்பது குற்றச்சாட்டு. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா வந்து ஜூன் 23 அன்று பாட்னாவில் வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று கூடி மோடி அரசுக்கு எதிராக ஒன்று கூட போகிறாங்கும்போது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெய்டு நடக்குது. அன்றைக்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வந்து அவருடைய வீடுகளில் ரெய்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெய்டு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வந்து அவரை வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு சில கேள்விகளே மீண்டும் 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 கேட்டு வெற்று காகிதத்தில் கையெழுத்து போடுன்னு சொல்லி கேட்டு கையெழுத்திட்ட மறுத்து அதற்கு பிறகு இந்த அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு இதய பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனையை வந்து நாங்கள் நம்ப முடியாதுன்னு அவர்கள் சொல்லி அப்போ ஒன்றிய அரசினுடைய மருத்துவர்கள் வந்து சோதனை செய்து உடனடியாக பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து மருத்துவமனையில் இருந்தார். நேற்றைக்கு வந்து மருத்துவமனையிலிருந்து சிறைக்கு போயிட்டார். அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருவார்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் அறிவிச்சிட்டார். ஏன்னா வந்து ஒரு இவர்களுடைய நோக்கம் எதற்கு, அவர் வந்து உண்மையாகவே தப்பு பண்ணியிருக்கார் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சட்டம்தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய நோக்கம், அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ணக்கூடியதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சதான் இது பழிவாங்கும் நடவடிக்கை தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதம் பார்த்திங்கன்னா
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17-18 பெங்களூரில் கூட்டம், பெங்களூரில் வந்து அனைத்து கட்சி கூட்டம், கடந்த முறையை விட அதிகமான கட்சிகள் கூடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை இந்த ஒரு மாதத்துக்குள் பல வாரியாக முயற்சி பண்ணி அதை உடச்சிடலான்னு வந்து பிளான் பண்ணாங்க பாஜக அரசு. அதுக்கு முடியல. பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கான முதல் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. அதனால் வந்து அந்த பதட்டம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு. இது எப்போனா 13 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வழக்கம். அந்த வழக்கு வந்து அப்படியே நிலுவையில் இருக்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்காக இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதுக்கு பின்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்திலும் சரி, எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. அப்படியே கடப்பில் கிடந்துச்சு. அதை தூக்கிட்டு வராங்க. இப்போ தூக்கிட்டு வந்து இதன் காரணமாக இதை ஒரு பேரை சொல்லி நாங்கள் வந்து ரெய்டு அடிக்கிறோம்னு சொல்லி ஒரு மூத்த அமைச்சர் செயல்பட வராமல் தடுக்கிறது. கரெக்டாக அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய நேற்றைய எதிர்கட்சிகளுடைய கூட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் போகிறாரு. போகிறதுக்கு முன்பாக அவருக்கு ஒரு ஷாக் நியூஸ் கொடுப்போம், இப்படி ஒரு மிரட்டுமோ அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு திமுக மீதான ஒரு நன்மதிப்பு தான் தரும். திமுக வந்து சரியான பாதையில் போகுது. திமுக எதிர்த்து பாஜக தன்னுடைய அரசு அதிகாரிகளை பயன்படுத்துது, ஒன்றிய அரசினுடைய துறை அதிகாரிகளை பயன்படுத்துதுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை மணி நேரம் விசாரணை, 14 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு போய் திரும்ப வந்து அவர் சோதனையை முடித்து அவருடைய அமலாக்கத்துறை அலுவலகங்களுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு திரும்ப பல மணி நேரம் விசாரணை பண்ணி அனுப்பி விடுறாங்க வீட்டுக்கு. அவருடைய 72 வயது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்களை அமலாக்கத்துறை பண்ணிகிட்டு இருக்குது. அமலாக்கத்துறை பதில் சொல்ல வேண்டிய காலமும் வரும். அமலாக்கத்துறை என்பது ஏதோ சாஸ்வதமான விஷயம், எப்பயுமே கையை யாருமே கேள்வி கேட்காத மாட்டாங்க. அடுத்த முறை வேறு ஆட்சி மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு விசுவாசமாக இன்னொரு கட்சி எதிர்கட்சி அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியை வேட்டையாலாம் நினைக்க முடியாது. இது மக்கள் மனித உரிமையை மீறினால் கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லி தான் தீரணும். அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து சிறை தண்டனை கூட போகலான்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கான சட்டத்திலே இருக்குது. ஏன்னா அதனால் வந்து அவர்கள் புரிந்து கொண்டு நடக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இது போன்ற எந்த ஒரு சலசலப்பையும் வந்து திமுகவை வந்து அச்சுறுத்த முடியாது. திமுக இதைவிட மோசமான ஆட்சிகளையும் மோசமான ஒரு சூழலையும் கடந்து வந்தது தான். அதனால் நெருப்பாட்டில் 13 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் கட்சியை பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்ச ஒரு கலைஞர், அப்படியான ஒரு பல்வேறு நெருக்கடிகளையும் கடந்து வந்த கட்சி தான் திமுக. நீங்கள் நினைக்கிற மாதிரி, இவங்க பாஜக நினைக்கிற மாதிரி, மற்ற கட்சிகளை மிரட்டுவது மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. திமுக எந்த சலசல் இன்னும் சொல்ல போனால் திமுக மீது எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்டதில்லை இது வரைக்கும். திமுக மீது சொல்லப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டும் ₹1 வந்து நீங்கள் வந்து காசு அடிச்சுன்னு சொல்லி ஒரு வழக்கு போட சொல்லுங்கள், கிடையாது. ஜெயலலிதா வந்து இவங்க கூட நீங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு வழக்குகள், அவங்க தலைவியாக சொல்லிக்கிட்ட ஜெயலலிதா வந்து அறிவிக்கப்பட்ட குற்றவாளி. ஏன்னா ஜெயலலிதா வந்து குற்றம் அவர் வந்து தீர்ப்பு வரும்போது அவங்க உயிரோடு இல்லை, அதனால் குற்றவாளி கிடையாதுன்னு ஒரு உருட்டுவாங்க. அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் கோர்ட்டில் காரி துப்பியிருக்காங்க. பெங்களூர் கோர்ட்டில் வந்து ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபாவும் அவங்க அண்ணன் பையன் தீபக்கும் போய் வந்து கேஸ் போடுறாங்க. அதாவது என்னென்னா ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் ஏலத்துக்கு வருது, அதை ஏலத்துக்கு கொண்டு வரக்கூடாது, அது எங்கள் அத்தையோடது, எங்கள் நாங்கள் தான் உறவினர், ரத்த சொந்தம், நாங்கள் தான், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அது உங்கள் அத்தையாக இருக்கலாம், ஆனால் இது என்னென்னா அறிவிக்கப்பட்ட குற்றவாளி, ஒரு குற்றவாளியோட சொத்துக்களை நாங்கள் ஏல விடுறோம், போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ கோர்ட்டே சொல்லிடுச்சு ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லி, இல்லை இல்லைன்னு சொல்லி உருட்டுவாங்க. அது போய் கோர்ட்டு மீண்டும் உறுதிப்பட சொல்லிடுச்சு, பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவுடைய நகைகள், பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவுடைய பொருட்கள் வந்து ஏலம் போய் தான் தீரும். ஏனென்றால் அது குற்றவாளியினுடைய சொத்து, திருடி சேர்த்த சொத்து அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஏன்னா இப்படியான ஆளுகளோட பாஜக கூட்டணி வச்சுருக்காங்க. பாஜகவினுடைய வள்ளல் தன்மைன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து கிழிஞ்சிடும். அவருடைய செயல்பாடுகள், பாஜகவுடைய தொடர்புகள், அம்பானிக்கு அதானிக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள், இந்தியா முழுக்க குதிரை பேரம் நடத்தி அவங்க வாங்கக்கூடிய விஷயங்கள், அவங்க ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் செய்த கட்சியாக பாஜக சொல்கிறாங்க. 19 லட்சம் கோடி ஊழல் செய்த கட்சியாக பாஜக இருக்குது. அந்த அப்படி ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஊழல்வாதியான அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அமலாக்கத்துறை ஏவிட்டு இருக்காங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் திமுக அஞ்சாது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி. நேற்றைக்கு கூட நம்ம பேசினோம், கலைஞர் 100வது நூலகம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. மதுரையில் திறக்கப்பட்டக்கூடிய அந்த கலைஞர் 100வது நூலகத்தில் பல்வேறு பகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியுமே வந்து ஒவ்வொரு வாரம் அதை வந்து தனியாக பேக்கேஜ் பண்ணி ஒளிபரப்ப வேண்டிய அளவில் வந்து செய்திகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில பேருக்கு வயிறு எரியும். ஏன் வயிறு எரியும்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. MGR-க்கு 100வது விழா வந்துச்சு. MGR 100வது விழாவுக்கு வந்து ஒரு வளைவு வச்சாங்க. இன்றைக்கி முரசொலியில் தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் வளைவுனால் ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா டயரை பார்த்து வளைகிறது, ஜெயலலிதாவுடைய காலை பார்த்து வளைகிறது, இன்றைக்கி எடப்பாடியை பார்த்து வளைகிறாங்க. ஏன்னா இப்படி வந்து வளைகிறதுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு வளைவு வச்சாங்க அப்படின்னு சொல்லி முரசொலியினுடைய தலையங்கம் வந்து கிண்டல் அடித்திருக்கிறது. வளைவு என்பது ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் பார்த்தா வளைவிங்க, மோடியை பார்த்தா வளைவிங்க,
அண்ணாமலையை பார்த்து கூட வளையிறீங்க, அதனால் உங்களுக்கு வளைவு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்குது. இப்போ என்னன்னா, ஜெயக்குமார் வந்து அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து கேட்டிருந்தார், ஏன் அந்த நூலகத்துக்கு வள்ளுவர் பெயர் வைக்கலன்னு சொல்லியிருந்தது. நேற்றைய கூட நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நல்லா பேசணும் அந்த இதை பற்றி விரிவாக. ஏன் வள்ளுவருக்கு, வள்ளுவரே இருந்தாலும் கூட வந்து கலைஞருடைய பெயரை தான் வைக்க சொல்லியிருப்பார்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ என்னென்னா, அந்த நூலகத்துக்கான பெயரை வந்து வள்ளுவர்னு வைக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதற்கு சமூக வலைத்தள மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அம்மையார் செல்வி ஜெயலலிதா கல்யாண மண்டபமாக மாற்றும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. A1 பெயர் வச்சதுக்கு பதிலாக திருவள்ளுவர் மேம்பாலம்னு வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க. செல்வி ஜெயலலிதா 2 மேம்பாலம்னு வச்சுருக்கீங்க இல்லையா சேலத்தில், அதை வந்து நீங்கள் வந்து A1 பெயரை வச்சதுக்கு பதிலாக வந்து நீங்கள் திருவள்ளுவர் மேம்பாலம்னு வச்சுருக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் கேட்குறாங்க. ஏன்னா சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து MGR பேர் வச்சிங்க, அதுக்கு திருவள்ளுவர் வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சாதாரண பேர், வெறும் MGR கிடையாது, புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் MGR, பொன்மலை செல்லர் MGR அப்படின்னா சொல்கிறதுக்குள்ளேயும் இப்போ வந்து ஓமந்தூரில் வந்து அரசினர் தோட்டத்தில் வண்டி கிளம்புதுன்னா அடுத்த ஸ்டேஷன் சொல்கிறதுக்குள்ளேயும் சென்ட்ரல் வந்துடுது. என்ன புரட்சி தலைவி பொன்மலை செல்வல் இவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி வச்சு ஸ்டேஷன் பேர் வச்சுருக்காங்க. எங்களுக்கு வரலாறு இருக்குது, புகழ் வாடுறோம், உங்களுக்கு என்ன இருக்குது? வரலாறு என்பது மைண்ட் ரோட்டு குறைச்சின வரலாறு தான் இருக்குது, உங்கள் ஜெயலலிதா ஊதுபத்தி உருட்டின வரலாறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காண்டா கேட்டிருக்காரு. இந்த அடிமைகள் ஆட்சியில் ஏதாவது உருப்படியான திட்டங்களை செய்திருக்கிறார்களா? MGR நூற்றாண்டு விழாவை பாட்டு பாடி கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டாடினார்கள் அடிமைகள், இவர்களுக்கு தெரிந்த வளர்ச்சி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 30 காலம் ஆட்சி செய்த அதிமுக இதுபோல் ஏதாவது ஒன்றை உருவாக்கி உங்கள் தலைவர்கள் பேரை வைத்தது உண்டா? சரியான கேள்வி. 30 காலம் தமிழ்நாட்டில் ஆண்டு ஆட்சி பண்ணிருக்கோம், நாங்கள் தான் வந்து 1960 மிக அதிக காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, இது மாதிரியான உருப்படியான விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? கலைஞர் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைத்தாருங்க, அவ்வளோ சிறப்பான நூலகம், ஆசியாவில் சிறப்பான நூலகமாக இருந்தது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு படிப்பதற்கு, IAS மாணவர்கள் படிப்பதற்கு, IPS படிக்கிறவர்கள் படிக்கிறவங்களுக்கு, அந்த ஆட்சிப்பணி தேர்வுகள் படிக்கிறவர்களுக்குலாம் அவ்வளோ உதவிகரமாக இருந்தது. அதே வேலையை தான் இன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் செய்ய போகுது மதுரையில். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கல்யாண மண்டபமாக மாற்றினாங்க. எவ்வளோ தூரம் வந்து ஒரு வன்மம் இருந்தால், கலைஞர் கொண்டு வந்த சட்டமன்றத்தை பார்த்து பார்த்து கட்டினார் சட்டமன்றம். ஒரே இடத்துல வந்து எல்லா அரசு அலுவலகங்கள், சட்டமன்றம், அமைச்சர்களுடைய அலுவலகம் எல்லாமே ஒரே இடத்துல வச்சு அவ்வளவு சிறப்பாக பார்த்து பார்த்து கல்யாணம் ஒரு இது கட்டினார். அதை வந்து உடனே வந்து மருத்துவமனையாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஏனென்றால் வன்மம், கலைஞர் பண்ணதை வந்து நான் ஏற்றுக்க முடியாது, கலைஞர் கட்டின சட்டமன்றத்தில் நான் போய் உட்கார்றதா அப்படிங்கிற ஒரு ஈகோ, வெட்டியான ஈகோ. அந்த ஈகோ தான் கடைசியில் என்ன பண்ணுச்சுன்னா, எப்படி செத்தாங்கன்னு கூட மக்களுக்கு தெரிய முடியல. அவங்கள நம்பின, அவர்களை வந்து கொண்டாடி அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கூட எப்படி செத்தாங்கன்னு தெரியாமல் வச்ச ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா, அதுக்கான காரணம் ஜெயலலிதாவிட இருந்த வீம்பு, அந்த ஈகோ தான். அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நூற்றாண்டு நூலகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நூலகங்களே சிறந்த நூலகமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் பெற்ற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து கல்யாண மண்டபமாக மாற்றுறாங்க. கோர்ட்டு தலையிட்டு நிப்பாட்டலைன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டுருப்பாங்க. எவ்வளவு வன்மம் பாருங்களேன், தானும் பண்ண மாட்டாங்க, பண்ணுறதையும் வந்து கெடுக்கிறது. 30 காலமாக ஆட்சியில் இருந்து சொல்லி பீத்திக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணிங்களா? யாருக்கு எதை பேர் வைக்கிறோன்னு கற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறார். நியாயம் தானே? இப்படி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை போல் ஒரே ஒன்று அதிமுக ஆட்சிகளோ MGRோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ யாரோ அல்லது இடையில வந்துட்டு போன பழனிசாமியோ நெடுஞ்செழியனோ ஜானகியோ யாரோ ஒருத்தர் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை, உருப்படியான ஒரு விஷயம், மக்களுக்கு பயன்பட வேண்டிய விஷயம், சாதாரண ஏழை எளிய மக்கள் எட்டாத புத்தகங்களை, 2000 ரூபா 3000 ரூபா 10000 ரூபா 20000 ரூபா மதிப்புள்ள புத்தகங்கள் வந்து கிடைக்குது. கம்ப்யூட்டர் படிக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் அது வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ணி புத்தகம் வாங்க முடியாதவர்கள் அங்கே போய் படிக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பை ஏழைகளுக்கு வாங்கக்கூடிய ஒரு நூலகத்தை இது உங்களுடைய ஆட்சி காலத்தை பண்ண முடிஞ்சதா? கேள்வி மட்டும் வருதே அப்படின்னு வந்து கேட்குறாரு. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை தானே செய்ய முடியும். MGRக்கு மஞ்சுளா கூட டூயட் ஆட பிடிக்கும், அதனால தான் வந்து ஜெயக்குமார் MGR அவர்கள் கவர்ச்சி பாடல்களை நூற்றாண்டு விழாவில் பாடி அசத்தினார். கலைஞருக்கு அவர் படிக்க வேண்டும், மற்றவர்களும் படிக்க வேண்டும் என்பதால் முதலமைச்சர் MKStalin அவர்கள் நூலகத்தை திறந்து வைத்தார். பை தி வே, டிஜே சார் நல்லா பாடுறீங்கன்னு சொல்லி ஜெயக்குமாருக்கு வந்து ஒரு பாராட்டு விதத்தை தெரிவிச்சிருக்காரு. ஜெயக்குமார் பாடிய அந்த வீடியோ இதோ. அறிவு அதிகமாக வந்து உருவாகி அதை அப்படியே மூக்கு வழியாக காது வழியான வழிகிறவங்கலாம் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடம் தான் பாஜக அலுவலகம். அங்கே போய் இருக்கிறவர் தான் ஒருத்தர் வந்து நாராயணன் திருப்பதி, பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி ஊடகத்துலலாம் அவ்வளோ அமைதியாக பேசுவார். அவருடைய
நேற்றைய ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தார். நாட்டிலேயே முதல் முதலாக 1997 ஐடி கொள்கையை உருவாக்கியுள்ளார் கலைஞர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருந்தார் இல்லையா, அதை கோட் பண்ணிவிட்டு, இந்தியாவில் முதல் ஐடி கொள்கை உருவாக்கப்பட்டது 1967 பாபா கமிட்டி என்ற குழு அமைக்கப்பட்டது, அதே ஆண்டுதான் டாடா கன்சல்டன்சி என்ற நிறுவனம் துவக்கப்பட்டது, 1977 இந்தியாவில் மென்பொருள் பூங்காக்கள் அமைக்கப்பட்டன, அப்போதிலிருந்தே மென்பொருள் சேவை ஏற்றுமதி துவங்கிவிட்டது, ஆனால் 30 வருடங்களுக்கு பின் 1997 தான் ஐடி கொள்கை உருவாக்கப்பட்டது என்று முதலமைச்சர் சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்திலும் ஐடி கொள்கையில் வகுக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் 80களே பெருகத் தொடங்கின்றன, நியாயமா இது? இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கூறு கெட்ட குக்கரு அப்படிங்கிற மாதிரி தான் கீழே கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஐடி கொள்கை அப்படிங்கிறது வந்து 97 கலைஞர் வந்து வகுக்கிறாரு அப்படிங்கும்போது, அது வந்து இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் வந்து வகுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஃபேக்ட், உண்மை, ஊரறிந்த உண்மை. ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது நடந்த விஷயம். ஒரு 25 வருஷம் கரெக்டாக 97 அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். சங்கி அந்த பாபா கமிட்டி எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியை உருவாக்கினார்கள், தகவல் தொழில்நுட்ப கொள்கை இல்லை. 91 தான் தகவல் தொழில்நுட்ப எலக்ட்ரானிக்ஸ் துறையிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. 2001 தான் இந்திய அரசு கொள்கை வகுத்தது. புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு போட்டிருக்கார். அதாவது என்னென்னா, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஒரு அதுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஐடிங்கிறது தனியாக பிரித்தது 2001 தான். 2001 தான் இந்திய அரசு தனியாக பிரிக்குது ஒரு விஷயத்தை. ஆனால் 97 கலைஞர் அதை வந்து தனியாக ஒரு அதுக்கான ஒரு கொள்கையை உடனட்டார். அதே மாதிரி வந்து பாபா கமிட்டி அமைக்கப்பட்டது வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறையை வந்து ஐடியோட சேர்க்குறாரு பார்த்தீங்களா, இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத முதல் கமெண்ட்டாக வந்திருக்குது. பேசாமல் மணியாட்டவே போயிடும் நாராயணா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கே போயிடும் சிவாஜிங்கமே ஒருத்தர் போட்டிருக்கார் கமெண்ட்டு, உண்மை தான். அடுத்து ஒருத்தர் பேசியிருக்கார், எதற்காவது விளக்கம் அளிக்க வேண்டுமெனில் அதை பற்றிய புரிதல் வேண்டும். இந்த மனிதன் எப்போ பார்த்தாலும் குடுகுடுன்னு வந்தானா குடுமையை சிறைச்சானா என்பதைப் போலவே எதையாவது பேசிட்டு போயிட வேண்டியது. மாண்புமிகு முதல்வர் மிகவும் தெளிவாக கூறியது யாதெனில், இந்தியாவிலே முதல் மாநிலமாக அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் தலைமையிலான தமிழகம்தான் ஐடி கொள்கையை உருவாக்கியது. அவர் ஒன்று மத்திய அரசுக்கு முன்பே அது தமிழக அரசு செய்தது என்று கூறவில்லை. நாராயணா உங்கள் கொசுத்துல தாங்க முல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சங்கி எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஃபோலியோவை சொல்லலை, அவர் பேசுகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நமக்கு தான் அறிவு இல்லை, ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆங்கிலத்திலே கேட்டிருக்கார். நீ என்ன பேசினாலும் ஒத்துக்க மாட்டே, ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு நாராயணா, 15 லட்சம் என்னாச்சு நாராயணா, சொல்லு நாராயணா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. சங்கிகளுக்கு வரலாறு தெரியாது, ஐடி பாலிசி இஸ் டிஃபரண்ட், எலக்ட்ரானிக் பாலிசி இஸ் டிஃபரண்ட், விடுமுறை தினம் சரக்கு அடித்தால் மூடிட்டு படுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா. நாராயணன் அவர்களே, இப்போது 9 வருஷத்தில் விலையேற்றத்தை தவிர என்னென்ன செஞ்சீங்க, தப்பி தவறி நீங்கள் செஞ்சதை சொல்லணும்னா அந்த ஒத்த செங்கல் எய்ம்ஸ் அதுவாச்சும் வருமா வராதா? நம்ம பாஜகவை நோக்கி திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி என்பது ஒரே ஒரு கேள்வி தான், கடந்த 9 ஆண்டுகளாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன செய்தீர்கள்னா, எதையாவது ஒன்று நாட்டு மக்களுக்கு நண்பன் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கீங்களா, சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்குறது வேறு, சொல்லாமல் கூட எதாவது செஞ்சீங்களா, சொல்லாதது தான் இந்த டிமானிட்டேஷன். அதனால் என்ன பயன், இந்திய அரசுக்கு 30,000 கோடி ரூபா ஒன்று புதுசு அச்சரிச்சல செலவு தான், எந்த விதமான நல்லதும் கிடையாது. அடுத்ததாக சிறிய ஒரு அரசியல் நையாண்டு நிகழ்ச்சி. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட் பா! ஹே என்ன மேன், எம்மன முழுங்கி ஹேப்பம் விட்ட மாதிரி வந்துட்டு இருக்கே, என்ன சாப்பிட்டு வர? ஜி, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பிரியாணி கடை, பாய் சமையா போட்டிருந்தார், என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட் பா! ரெண்டு பிளேட் சாப்பிட்ட, ரெண்டு பிளேட். இது வெஜிடேரியன் சாப்பிடுற இடம், நீ எப்படி நீ நான் வெஜ் சாப்பிடுவே? ஜி, பக்கத்துல பாய் போட்டிருந்தாரு, நான் சேர்த்து சாப்பிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிடுற சாப்பாடு கூட இவ்வளவு வாசனை வராதே, பாய் கடலே வாங்கி சாப்பிட்டிருக்கே. தெரியுதுல, பிரியாணினா அவ்வளவு டேஸ்ட், எங்களோட ஃபேவரட். நீ பாய் கடலே நீ எப்படி வாங்கி சாப்பிடுவே? பாய் கடை பிரியாணி தான் ஜி சூப்பரா இருக்கும், தெரியும் உங்களுக்கு. உனக்கு பாய்ங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. தப்பா? பெரிய தப்பு மேன், எனக்கு இந்த மாதிரி அவங்க கூட நீ சேரக்கூடாது, அமைதியா யாருமே இருக்க கூடாது, யாரும் நிம்மதியா இருக்க கூடாது. ஆமால, நம்ம கட்சி ரூல்ஸ் படி நம்ம அமைதியா இருக்க கூடாதுல, இருக்க கூடாது. நீ ஏன் இருக்கே, பிரியாணி சாப்பிட்டு வந்து ஏன் முன்னாடி ஏப்பம் விடுறே? சாரி சாரி ஜி, என்ன மன்னிச்சிருங்க ஜி, இனிமேட்டு நான் பாய் கடையில பிரியாணி சாப்பிட மாட்டேன் ஜி. பாய் கடையில மட்டும் இல்ல, எங்குமே நீ பிரியாணி சாப்பிட கூடாது, இங்கே ஃபுல்லா வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். யூ நோ ஹூ ஆம் ஐ, ஐ அம் நவ ஒரு குஜராத் காரன்,
குஜராத்துக்காரன் குஜராத்திலே என்னை பற்றி கேட்டுப்பார். யாரும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க எங்கள் ஊரிலே. குஜராத் மாடல் இங்கே நான் கொண்டு வரேன். குஜராத் மாடல். ஜி ஜி, உண்மையிலே நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு குஜராத்ன்ற ஒரு ஊர் இருந்தே தெரியும். தெரியும், வேர்ல்ட் ஃபேமஸ் ஜி. தெரியும், குஜராத் மாடலை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தெரியும், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கோ, எல்லாரும் ஒன்று சேர போகிறாங்கோ, அங்கே கூட்டம் நடத்த போகிறாங்கோ, எலெக்ஷன் டைமில் எதிர்கட்சி எல்லாம் போயிருக்காங்கோ, என்ன பதில் சொல்ல போகிறேன், தோத்துட்டா என்ன ஆகும் ஜி? எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அதை பத்தி நீ கவலைப்படாம போயிட்டு பாய் கடையில பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்க. நீ ஒரு போக்க பார்த்தா நம்ம தோத்துருவோம் போலேஜி. கிட்டத்தட்ட 30 எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. எனக்கு என்னமோ நம்மளுடைய நாமம் பிரகாசமா தெரியுது. யாரும் எனக்கு நாமம் போட முடியாது. இவங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்கோ, அதுக்காக நான் என்ன பண்றதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நானு கவலைப்படாதீங்க ஜி, எலெக்ஷன் வேற வரப்போது இல்ல. போன வாட்டி நம்ம வந்து இந்த புல்வாமா தாக்குதல் அப்படி இப்படின்னு இழுத்து விட்டுமே, அது மாதிரி எதனா பண்ணுவோமா? புல்வாமா இஸ் ஓல்டு ஃபேஷன். புல்வாமா இஸ் ஓல்டு ஃபேஷன். நான் ஒரு புது ஃபேஷன் கொண்டு வர போறேன். புது ஃபேஷனா? என் தலைவங்கிட்ட ஐடியா இல்லாமையா? என்ன ஜி என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. என்ன கொண்டு வர போறேன்னு தெரியுமா? யூனிஃபார்ம் சட்டம். யூனிஃபார்ம் சட்டமா ஜி? எனக்கு யூனிஃபார்ம் போட்டா வச்சு பரவாயில்ல பாக்குற மாதிரி இருக்கும். உங்களை இந்த ட்ரெஸ்லயே எங்களால பார்க்க முடியல. யூனிஃபார்ம்ல எப்படி ஜி பாக்குறது? ஏ பாகல், யூனிஃபார்ம்னா ட்ரெஸ் கிடையாது. இது யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோடா? இதால எப்படி ஜி மக்களுக்கு நல்லதா இல்ல எப்படி இது? இது மக்கள் யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. என்ன பாய் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பாய் ஆச்சு, ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைண்ணா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. மனசு வர வர இந்த அரசாங்கம் வந்து எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டுது. மத்திய அரசு மொத்தமாக இந்த நம்ம மதத்துக்கு எதிராகவே எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுறாங்க. ஒரு கஷ்டமாகவே இருக்குண்ணே. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த சிஏஏன்னு ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது முழுக்க பார்த்தீங்கன்னா எங்களை டார்கெட் பண்ணி இஸ்லாமியர்களை வந்து எப்படின்னா இந்த நாட்டை விட்டு வெளியில் தோர்த்தணும். அதுக்குதான் பையன் நம்ம தான் போராடணுமே பையன். அதெல்லாம் அது போராடி நீங்கள் நம்ம நம்ம தோழர்கள்லாம் ஒன்று அப்படின்றது காமிச்சது அந்த சிஏஏ சட்டம் தான். எல்லா மதத்தினரும் சேர்ந்து கிறிஸ்டியனாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவித்து அந்த சட்டம் அப்படியே இப்போ கிடப்பில் கிடக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக யூனிஃபார்ம் சிவில் கோடா பொது சிவில் சட்டத்துன்னு ஒன்றத்தை எடுத்துகிட்டு வராங்க திருப்பி எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு. பாய் அதெல்லாம் என்னப்பா, என்ன சட்டம் அது புதுசாகுது? சிவில் கிவில் அது அது ஒன்று. நான் பாதி பேருக்கு அந்த சட்டத்தை பற்றியே தெரியல. நான் தெளிவாக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்திய சட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிமினல் சட்டம் சிவில் சட்டம்னு ரெண்டு சட்டம் இருக்கு. ஆமா. கிரிமினல் சட்டம் என்னன்னா நம்ம ஒருத்தர் செய்கிற தீங்கெல்லாம் மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். சரி. அதனால வந்து கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். இந்த வழிப்பறி திருடு இதெல்லாம் கிரிமினல் சட்டத்துக்குள்ளே வரும். அது பொதுவாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. சிவில் சட்டம்ன்றது வந்து எல்லா மதத்தினரோட மரபை சார்ந்தது. ஸோ ஒவ்வொரு மதத்தினருக்கும் வந்து இந்த சிவில் சட்டம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து இந்த ஷரியத் சட்டம்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து எங்களுடைய மரபு வந்து ஃபாலோ பண்ணி வரும். இது அரசியலமைப்பால் ஏற்றுக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இதெல்லாம். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன வேறு வேறு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, உங்கள் மதத்தின் அடிப்படையில் எதுவுமே வரக்கூடாதுன்னு இந்த பொது சிவில் சட்டத்தை எடுத்து வராங்க. இதெல்லாம் என்னென்ன நியாயம்? இப்படி ஒரு மதத்தினரை வந்து இவங்க வந்து இழிவுபடுத்தணும், ஒரு மதத்தின் வழிமுறையை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எங்களோட மத கலாச்சாரத்தையே இவங்க எப்போவுமே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்களா, இல்லை இந்த எலெக்ஷன் வரனால இவங்க இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் கட்டுறாங்களான்னு ஒன்றுமே தெரியல. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாய், நம்ம ரெண்டு பேர் ரெடி பழகுறோம். நான் இந்து, நீங்கள் முஸ்லீம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் எல்லாம் எங்கள் கூட இருக்கிறனால தான் நாங்கள் இங்கே சந்தோஷமாகவே இருக்கிறோம். அவ்வளோதானே பாய், விட்டுப்பாங்க. இதுலையே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் அதான் நம்மள ஒற்றுமை தானே இருக்கோம். நன்றிண்ணா. அமரா தேசமே, உங்களே நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அமாரா தேசமே, உங்களே நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். பாத்தீங்களா, உங்களுக்கு கேட்டுச்சா? இவரு வந்து நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரு. இவருக்கு வந்து எல்லாருமே அடிச்சுன்னு சாவணும். எங்க போய் முடிய போகுது இதுன்னு நம்மளுக்கு தெரியலையே. வாங்கண்ணா நம்ம போயிடலாம். எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. மீண்டும் நாளை 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.